பல மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழை. போக்குவரத்து நெரிசல் மின்தடை உள்ளிட்ட காரணங்களால் பொதுமக்கள் அவதி. கேரள கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை. அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு நீர் திறப்பு அதிகரிப்பு. தமிழக அரசு அனுமதி அளித்தும் 90% திரையரங்குகள் இயங்கவில்லை. புதிய படங்கள் வெளிவராததால் திரையரங்குகளை திறப்பதில் தாமதம். மத்திய அரசின் புதிய ஹால்மார்க் தர கட்டுப்பாட்டு விதிகளுக்கு நகைக்கடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் நகை கடைகளை அடைத்து போராட்டம். பல மாதங்களுக்கு பிறகு கன்னியாகுமரியில் சுற்றுலா தலங்கள் திறப்பு. சூரிய உதயத்தை கண்டும் திரிவேணி சங்கமத்தில் குளித்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. புதுக்கோட்டையில் 150 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு பாழாகி வரும் குடிசை மாற்று வாரிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் ஒப்படைக்கப்படாததால் பயனாளிகள் அதிருப்தி. மத்திய அரசின் உள்கட்டமைப்பு சொத்துக்களை பணமாக்குவதற்கான ஆதார வழிமுறைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்துள்ளார். தேசிய சொத்துக்களை தனியாருக்கு விற்பதன் மூலம் 3 ஆண்டுகளில் ₹600,000 கோடி திரட்டும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் மற்றும் அங்குள்ள சூழல் குறித்தும் விவாதிக்க நாடாளுமன்றத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இலங்கை அகதிகளுக்கு குடியுரிமை வழங்குவதில் உணர்வுபூர்வமாக முடிவெடுக்க முடியாது என மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியாவில் குடியுரிமை திருத்தச் சட்டம் ஏன் வேண்டும் என்பதை ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் சம்பவங்கள் விளக்குவதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஓபன் டென்னிஸில் அலெக்சாண்டர் ஸ்வரவும் ஆஸ்லி பார்ட்டியும் சாம்பியன் பட்டம் வென்றனர். தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, நெல்லை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மதுரை, சிவகங்கை, சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் திடீரென மாரண்டஹள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகபட்சமாக 75 மில்லிமீட்டர் மழை பொழிந்தது. தொடர்ந்து இன்று தருமபுரி மாவட்டம் முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மாலை நேரங்களில் மழை பெய்து வந்த நிலையில் மேகக்கூட்டம் மந்தமாக இருந்த சூழலில் கனமழை பெய்தது. குளம், கண்மாய்களில் நீர் தேங்குவதால் கால்நடைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம், அகஸ்தியம்பள்ளி, தோப்புத்துறை, தேத்தாக்குடி, செம்போடை, கோடியக்கரை, ஆதனூர், நெய்விளக்கு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளான தொட்டப்ப நாயக்கனூர், உத்தப்ப நாயக்கனூர், செல்லம்பட்டி, கருமாத்தூர் மற்றும் சேடப்பட்டி, எழுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்தது. மேலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக வெப்பம் பதிவாகக்கூடிய மாவட்டம் என்பதால் கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பிற்பகலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் நகரின் பல இடங்களில் மழைநீரோடு கலந்து சாக்கடை நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் கனமழை காரணமாக நகர் முழுவதும் மின்தடையும் ஏற்பட்டது.
கேரளா கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து மேட்டூர் அணைக்கான நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு தொடர்ந்து இரண்டாவது நாளாக வினாடிக்கு 3139 கன அடியாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி பகுதி, காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் கேரள மாநிலம் வயநாடு பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பரவலாக மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. அணைக்கு நீர்வரத்து 5723 கன அடியாக உள்ளது. அணையிலிருந்து நீர் வெளியேற்றும் 2039 கன அடியாக நீடிக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை அதிகரித்துள்ளதால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 7000 கன அடி அதிகரிக்கப்பட்டது. மேலும் காவிரி ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிக்குண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழக அரசு திரையரங்குகளை திறக்க அனுமதி அளித்தாலும் புதிய படங்கள் வெளிவராததால் மதுரையில் 90% திரையரங்குகள் இயங்கவில்லை. கொரோனா இரண்டாம் அலை பரவல் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் மூடப்பட்ட திரையரங்குகளை கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இன்று முதல் திறக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள 90% திரையரங்குகளில் திரைப்படங்கள் திரையிடப்படவில்லை. மாவட்டத்தில் 10% திரையரங்குகள் மட்டுமே செயல்படுகின்றன. புதிய திரைப்படங்கள் வராத காரணத்தால் திரையரங்குகளில் திரைப்படம் திரையிடவில்லை எனவும் வெள்ளிக்கிழமை புதிய திரைப்படங்கள் வரும் பட்சத்தில் திரையரங்குகள் வழக்கம்போல செயல்படும் எனவும் திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நாகர்கோவில், வடசேரி, செட்டிக்குளம் உள்ளிட்ட நாகர்கோவிலில் 6 திரையரங்குகள், மார்த்தாண்டம், பனசமூடு, வெள்ளிச்சந்தை ஆகிய இடங்களில் 3 திரையரங்குகள் உள்பட மாவட்டம் முழுவதும் 9 திரையரங்குகளை செப்டம்பர் 1 முதல் திறக்க முடிவு செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் 4 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட திரையரங்குகள் புதிய திரைப்படங்கள் வெளியாகாத நிலையில் ரசிகர்கள் இன்றி வெறிச்சோடியே காணப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் உள்ள திரையரங்குகளை விருத்தாச்சலம் வருவாய் கோட்ட ஆட்சியர் சிவக்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திரையரங்கு உள்பகுதியில் உள்ள இருக்கைகள், சமூக இடைவெளி, கிருமி நாசினி உள்ளிட்டவைகளை முறையாக பயன்படுத்த அறிவுரை வழங்கி தொற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுறுத்தினார். திருப்பூரில் 30% திரையரங்குகள் மட்டுமே இன்று செயல்பட்டன. 3 மேல் 100% திரையரங்குகள் செயல்படும் எனவும் திரைப்படம் பார்க்க வரும் ரசிகர்களுக்கு இலவசமாக முகக்கவசங்கள் வழங்கப்படும் எனவும் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அத்தனை திரையரங்குகளிலும் மாஸ்க் என்ட்ரன்ஸ் இருக்கும், எல்லா தியேட்டரிலும் மாஸ்க் ஃப்ரீயாக கொடுத்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி சானிடரி ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம், அதே மாதிரி ஒரு காட்சிக்கு இன்னொரு காட்சி கடையில் கட்டாய 45 இடைவெளி உடனே சொல்லியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த காட்சிக்கு இன்னொரு காட்சி கடையில் உள்ள சுத்தமாக கிளீன் பண்ணி அடுத்த ஷோ ஆடியன்ஸ் நாங்கள் அலோவ் பண்ண முடியும். இந்திய தர நிர்ணய ஆணையம் நகைக்கடைகள் மூலம் விற்கப்படும் தங்க நகைகளுக்கு புதிய ஹால்மார்க் தர அடையாள எண் கொண்ட நிரந்தர முத்திரை பெற வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியுள்ளது. இந்தியாவில் புதிய தர முத்திரை வழங்கும் வசதியுடைய 256 மாவட்டங்களிலும் தங்க நகைகள் விற்பனையின்போது தர முத்திரை கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தர முத்திரை வழங்கும் மையங்களில் போதிய வசதிகளும் அதற்கான உபகரணங்கள் இல்லாததால் முத்திரை பெறுவதற்காக பல நாட்களுக்கு காத்திருக்க வேண்டியிருப்பதால் தங்களது வியாபாரம் பாதிப்பு ஏற்படும். இதனால் தங்க நகைகள் தேக்கமடைந்து விற்பனை பாதிப்பதுடன் நகை வாங்குவோரின் தனி விவரங்களையும் அளிக்க வேண்டியிருப்பதால் தனிநபர் ரகசியம் காக்கும் உரிமையும் அவர்களின் பாதுகாப்புக்கும் பாதிப்பு ஏற்படும். ஆகவே மத்திய அரசு இந்த திட்டத்தினை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி இன்று திண்டுக்கல் நகரில் உள்ள 150 மேற்பட்ட நகைக்கடைகள் காலை 11:30 மணி வரை 3 நேரம் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதன் அடிப்படையில் நாங்கள் மத்திய அரசை எதிர்த்து இன்றைய தேதியில் காலை 9 முதல் 11:30 மணி வரை கடைகளை அனைத்து நகைக்கடைகளிலும் ஏறத்தாழ திண்டுக்கல்லில் 150 நகைக்கடைகளும் 1000 பொற்கலர் பட்டைகளும் உள்ளன. அனைத்தையும் கடையடைப்பு செய்து இன்று எங்களுடைய எதிர்ப்பை மத்திய அரசிற்கு தெரிவிப்பதற்காக கைகளில் பதாகைகள் ஏந்தி சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து
இன்றைய தேதியில் எங்களுடைய எதிர்ப்பை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் திருச்செங்கோடு சங்ககிரி தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக HUID என்ற எண்ணை தங்க நகைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி இன்று கடைகளை அடைத்து பதாகைகள் ஏந்தி போராட்டம் நடத்தினர். இதேபோல் மத்திய அரசின் புதிய ஹால்மார்க் விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்காலில் நகைக்கடை உரிமையாளர்கள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் நகைக்கடை உரிமையாளர்கள் இன்று காலை முதல் 12 மணி வரை கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் சுற்றுலா தலங்களை திறக்க தமிழக அரசு அனுமதி வழங்கிய நிலையில் திங்கட்கிழமை அதிகாலையிலிருந்தே பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுலாப் பயணிகள் வரத் தொடங்கினர். காலையில் திரிவேணி சங்கமம் பகுதியில் நின்று சூரியன் உதயமாவதை பார்த்து ரசித்ததுடன் திரிவேணி சங்கமத்தில் இறங்கி குளித்து ரசித்தனர். ஆனால் இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் பிரதானமாக செல்லக்கூடிய காந்தி மண்டபம், விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றுக்கு படகு போக்குவரத்து இயங்காததால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். எனவே இந்த இரண்டு இடங்களுக்கும் செல்ல அனுமதிக்க வேண்டும் என சுற்றுலாவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கேரள மாநிலத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வருவார்கள் என்பதால் வியாபாரிகள் தங்கு விடுதிகள் நடத்துவோர் மகிழ்ச்சியில் உள்ளனர். புதுக்கோட்டையில் தமிழக குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 150 கோடி ரூபாய் மதிப்பில் 1920 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் கட்டும் பணி தொடங்கி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பும் முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் குடித்தண்ணீர் வசதி அமைக்கவில்லை, பாதாளச்சாக்கடை அமைக்கவில்லை என பல்வேறு காரணம் காட்டி இதுநாள் வரை பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்கப்படாமல் உள்ளதால் வீடுகள் பழுதடைந்து வருகின்றன. வீடுகளில் வெளிப்புறச் சுவர்கள் பெயிண்டுகள் உரிந்த நிலையில் அரித்தும் காணப்படுகிறது. மேலும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்பதால் சமூக விரோதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து பயனாளிகள் கூறுகையில், வீடுகள் கட்டுவதற்கு பயனாளிகளின் பங்களிப்பு தொகையாக 95,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது என்றும், நாங்களும் ஆங்காங்கே வட்டிக்கு கடன் வாங்கியும் நகைகளை அடகு வைத்தும் தவணை முறையில் பணத்தை கட்டினாலும் இதுவரை 2 ஆண்டுகளாகியும் வீடுகள் வழங்கப்படாமல் உள்ளது என்றும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது பாதாளச்சாக்கடை திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இன்னும் 1 மாதம் அல்லது 2 மாத காலத்திற்குள் பணிகள் அனைத்தும் முடித்து பயனாளிகளுக்கு வீடுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதல்வருமான தா பிரகாசம் பிறந்தார். பிரகாசம் ஆந்திர மாநிலம் ஓங்கோல் நகரத்தின் அருகே உள்ள வினோத ராயுடு பாலம் என்ற கிராமத்தில் அவர் பிறந்தார். இங்கிலாந்து சென்று அங்கு பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். 1921 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்த பிரகாசம் தனது வழக்கறிஞர் பணியை துறந்து சுராஜ்யம் என்ற தேசியவாத நாளிதழை தொடங்கினார். 1926 மத்திய நாடாளுமன்றத்திற்கு காங்கிரஸ் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1928 சைமன் கமிஷனுக்கு எதிராக சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு தீரத்துடன் போலீஸ் அடக்குமுறைகளை எதிர்கொண்டதால் ஆந்திர கேசரி என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. பின்னர் 1930 மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இதனையடுத்து தா பிரகாசம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1951 பிரகாசம் காங்கிரஸிலிருந்து விலகி ஹைதராபாத் பிரஜா கட்சி என்ற தனி கட்சியை தொடங்கினார். பின்னர் 1953 தனி ஆந்திர மாநிலம் உருவானபோது பிரகாசம் அம்மாநிலத்தின் முதலமைச்சரானார். லூனார் ஆர்பிட்டர் 1 விண்கலம் நிலவிலிருந்து எடுத்த பூமியின் முதல் புகைப்படம் வெளியிடப்பட்டது. மனிதனை விண்ணுக்கு அனுப்ப அப்போலோ 11 விண்கலம் உருவாக்கப்பட்டது.
இந்த அப்போலோ 11 விண்கலம் விண்ணில் செலுத்துவதற்கு முன்னதாக விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக விண்ணில் இறங்குவதற்கு ஏதுவான தளத்தை தேர்வு செய்வதற்கும் அந்த இடத்தினை சரிபார்ப்பதற்காகவும் லூனார் ஆர்பிட்டர் 1 விண்கலம் உருவாக்கப்பட்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. மேலும் நிலவின் மேற்பரப்பின் மிருதுவான பகுதிகளை புகைப்படம் எடுப்பது லூனார் ஆர்பிட்டர் 1-இன் முக்கிய பணியாக இருந்தது. இந்த பணிகளுக்காக லூனார் ஆர்பிட்டர் 1 1966 விண்ணில் செலுத்தப்பட்டது. இது சந்திரனை சுற்றிய முதல் அமெரிக்க விண்கலமாகும். லூனார் ஆர்பிட்டர் 1 விண்கலம் 16வது முறையாக நிலவினை சுற்றி வந்தபோது பின்னணியில் நிலவு தெரியும்படி பூமியை புகைப்படம் எடுத்தது. இந்த புகைப்படமே பூமியின் வெளிப்பரப்பில் இருந்து பூமியை எடுத்த முதல் புகைப்படமாகும். திருச்சி கல்லணை ரோடு சர்க்கார்பாளையம் கிராமத்தில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட பழமையான காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளது. கல்லணையை கட்டுவதற்காக கரிகால சோழன் செல்லும் பொழுது சர்க்கார்பாளையத்தில் இலைப்பாறிய போது இறைவன் கனவில் தோன்றி கோவில் அமைக்க உத்தரவிட்டதையடுத்து காசியிலிருந்து லிங்கம் வரவழைக்கப்பட்டு கோவில் கட்டியதாகவும் அதனையடுத்தே கல்லணை கட்டப்பட்டதாகவும் வரலாறு தெரிவிக்கிறது. இந்த ஆலயத்தில் எந்த நாட்களிலும் இல்லாதவாறு ஆவணி மாதம் 7, 8 மற்றும் 9 தேதிகளில் சூரியனின் கதிர்கள் மூலஸ்தானத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் சிவலிங்கத்தின் மீது நேரடியாக படும். இந்த சமயத்தில் இறைவனை வழிபாடு செய்தால் திருமண தடை பிணிகள் நீங்கி பல நற்பலன்கள் கிட்டும் என்பதும் ஐதீகமாக உள்ளது. இந்நிலையில் ஆவணி மாதம் 7 நாளான இன்று காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சூரிய கதிர்கள் மெல்ல மெல்ல வந்து காசி விஸ்வநாதர் மூலவரை தனது ஒலிக்கற்றைகளால் பிரதிபலிக்க செய்து சூரிய வழிபாடு நடைபெற்றது. அதனையடுத்து விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. ஊரடங்கின் போது அழிந்து வரும் தமிழ் பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் விதமாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பிள்ளையார்நத்தம் கிராமத்தில் விதைகள் சிலம்பம் அகாடமியிலிருந்து சிலம்பம், சுருள்வாள் சுற்றுதல், தீப்பம்பம் சுற்றுதல் உள்ளிட்ட தற்காப்பு கலைகள் பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பெண்களுக்கு எதிராக வன்முறைகள் நடக்கும்போது இதுபோன்ற கலைகள் தங்களுக்கு பெரிதும் உதவுவதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். நாங்க வந்து கொரோனா பள்ளி விடுமுறையில நாங்க வந்து சிலம்ப தமிழக பாரம்பரிய விளையாட்டை அழிஞ்சிட்டு வரதை நாங்க வந்து காப்பாத்தி நாங்க வந்து மீண்டும் விளையாண்டுகிட்டு வர்றோம். நாங்க வந்து மதுரை சாம்பியன் அளவுல போய் நாங்க போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். 16 கோல்டு மெடல் நாங்க வந்து அடிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால எல்லா ஊர்லயும் இப்படி கத்துட்டு வந்திருந்தா தமிழக பாரம்பரிய விளையாட்டை நம்ம வந்து காப்பாத்திக்கலாம். மேலும் தனக்கு தெரிந்த கலையை அழிந்து விடாமல் பாதுகாப்பதோடு வளரும் தலைமுறைக்கு இது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதனை பயிற்றுவிக்க சுரேஷ்குமார் என்ற ஆசிரியர் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் இத்தகைய தமிழ் பாரம்பரிய கலைகளை இலவசமாக கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்த கலைகளில் சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்களை தீயணைப்புத்துறை காவல் ஆய்வாளர் அந்தோணி வழங்கினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியை அடுத்த வெள்ளூர் கிராமத்தின் வண்டிக்குளத்தில் ஆகாய தாமரை, சம்பு உள்ளிட்ட தாவரங்கள் விளைந்து தண்ணீரே தெரியாத அளவிற்கு புதர் மண்டி காணப்படுகிறது. மேலும் குளத்தில் உள்ள தாவரங்கள் அழுகி துர்நாற்றம் வீசுவதுடன் காற்றில் பறக்கும் சம்பு பூக்களின் மகரந்தத்தால் கண் எரிச்சல் மற்றும் கண்நோய்கள் ஏற்படும் அவல் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதனால் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த குளத்தை ஆக்கிரமித்துள்ள சம்பு, ஆகாய தாமரை உள்ளிட்ட தாவரங்களை அகற்றி குளத்தை தூர்வாரி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அனைத்து சிங்கங்களுக்கும் கொரோனா இல்லை என பூங்கா நிர்வாகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள கோவிட் பரிசோதனைக்காக
மூன்று சிங்கங்களின் நாசி மற்றும் மலக்குடல் திரவ மாதிரிகள் மறு ஆய்விற்காக விலங்கு நோய்களுக்கான தேசிய உயர் பாதுகாப்பு விலங்கு நோய்கள் ஆய்வு நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த ஆய்வின் முடிவில் அனைத்து மாதிரிகளும் சார்ஸ் கோவிட் 2 நெகட்டிவ் என வந்ததாக ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பூங்காவில் உள்ள மேலும் 5 விலங்குகள் மற்றும் 13 சிங்கங்கள் பரிசோதிக்கப்பட்டதில் சார்ஸ் கோவிட் 2 வைரஸ் நோய் இல்லை என தெரியவந்துள்ளது. அனைத்து சிங்கங்களுக்கும் மீளுருவாக்கம் பெற்று நல்ல நிலையில் இருந்தாலும் வைரஸ் பரவுவதை கருத்தில் கொண்டு சிங்கங்களின் உடல்நிலையை மிகவும் உன்னிப்பாக வன உயிரின மருத்துவக்குழு மற்றும் களப்பணியாளர்கள் தொடர்ந்து அனைத்து நேரமும் கண்காணித்து வருவதாக பூங்கா நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சிக்குட்பட்ட 27வது வார்டில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இவ்விஷயத்தில் நகராட்சி அதிகாரிகள் அவ்வப்போது தற்காலிகமான தீர்வையை ஏற்படுத்தி தந்துள்ளதாக இப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். உடனடியாக அப்பகுதியில் நிரந்தர வடிகால் ஏற்படுத்தி மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்கி நிற்காமல் சீரமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்போது வீசிய பலத்த காற்றின் வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தென்காசி சாலை, மருத்துவமனை சாலை, 22வது வார்டு உள்ளிட்ட பகுதிகளில் மின் கம்பங்கள் முறிந்து உடைந்தன. இதனால் நகரின் பல பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பல மணி நேரம் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். இதனையடுத்து மின் இணைப்புகளை மின்வாரியத்துறையினர் இரவோடு இரவாக சரி செய்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம், நீதிமன்றத்திற்கு செல்லும் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் இருசக்கர வாகனத்தில் உள்ளே நுழையும்பொழுது ஹெல்மெட் அணிந்துதான் செல்ல வேண்டும். ஹெல்மெட் அணியாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுழைந்தால் அனுமதி மறுக்கப்படும் என அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஹெல்மெட் இல்லாமல் வந்த 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து ஹெல்மெட் அணியாமல் இனி வரமாட்டோம் என உறுதிமொழி எடுத்த பின் அறிவுரை வழங்கி வந்தவர்களை திருப்பி அனுப்பி வைத்தனர். சென்னை சாஸ்திரி நகர் மெயின் ரோடு 6வது குறுக்கு தெருவில் உள்ள குப்பை தொட்டி அருகில் பிளாஸ்டிக் கவரில் மனித மண்டை ஓடு, கை மற்றும் காலின் எலும்புகள் இருப்பதை கண்ட துப்புரவு பணியாளர் ஒருவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். இத்தகவலின் பேரில் சாஸ்திரி நகர் போலீசார் எலும்பு கூடுகளை கைப்பற்றி 174 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். ஜெயங்கொண்டம் அருகே பாசன மதகு உடைப்பை சரி செய்யக்கோரி விவசாயிகள் கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கோடாலி கருப்பூர் கிராமத்தில் சுமார் 400 ஏக்கர் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த சாகுபடி பணிகள் பொன்னாற்று பாசன வாய்க்கால் மூலம் இரட்டை பள்ளம் ஏரி வழியாக 3 மதகுகள் மூலமாக நடைபெற்று வருகிறது. தற்போது 3 மதகுகளும் உடைந்து தண்ணீர் தேக்கி வைக்க முடியாமல் வீணாகி வருகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் வரை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சம்பா சாகுபடிக்கு தயாராகும் நிலையில் தொடர்ந்து தண்ணீர் தேக்க வழியின்றி சிரமப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விவசாயிகள் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பேரணை வைகை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள பரிகார தலமான ஆஞ்சநேயர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் புனித நீராட வரும் பக்தர்களின் நலன் கருதி வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள குப்பைகளையும் தண்ணீரில் மிதக்கும் துணி கழிவுகளையும் அகற்ற வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியன் ருபீஸ் சிம்பிள் அதுவா? ருபீஸ் சிம்பிள் வந்து அதை கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லுமா? மோடி தான். நோ ஐடியா.
அது 1930 முகலாயர்கள் தான் அவர் தானே கண்டுபிடிச்சாரு தெரியும் யாரோ கண்டுபிடிச்சாங்க ஒரு பையன் நானே படிச்சிருக்கேன் ஆனா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்க கவர்மெண்ட் தான் அது தெரியும் பேர் வந்து இதுல பிச்சரா பிரபாத்தியா அதுல ஒண்ணு பண்ணாங்க தெரிஞ்ச சொல்ல மாட்டேங்க சத்தியமா தெரியாதுங்க அது இந்த இந்த அம்மா எனக்கு இதுன்னு வந்து இந்த மாதிரி சொன்னா எனக்கு என்ன தெரியாது எனக்கு தெரிஞ்சு மோடி தான் நினைக்கிறேன் அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான் கவர்மெண்ட் தான் கவர்னர் கடவுள் சத்தியமா தெரியலங்க யார் கண்டுபிடிச்சான்னு இந்தியர் தான் தயாரிச்சிருக்காங்க சத்தியமா தெரியாது இது ஒரு பேர் செய்யறா ஒரு தமிழ்நாட்டு பையன் டிசைன் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் பேர் தெரியல உதயகுமாரோ அது ஆர் உதயகுமார் ஃப்ரம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வைவேஸ்புரம் அருகே உள்ளது ராஜபுரம் கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 200 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்கள் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பது குலத்தொழிலாக செய்து வருகின்றனர் இவர்களில் கால்நடைகள் நலமுடன் இருக்கவும் விவசாயம் செழிக்கவும் பட்டிசாமி கும்பிடு விழா நடத்துவது வழக்கம் இந்த நிலையில் அப்புசாமி என்பவரின் கால்நடைகளை அடைக்கும் பட்டியில் பாரம்பரிய வழக்குப்படி பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர் இதில் பெண் தெய்வத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக தேரோட்டம் ஆடி கம்பு கொழுக்கட்டை கரும்பு படையலிட்டு வழிபாடு செய்த பின்பு எருதோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதலாவதாக வந்த கோவில் காளைக்கு கரும்பு பரிசாக வழங்கப்பட்டது திருச்சி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட 17வது வார்டில் மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்கா ஒன்று உள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கடந்த 2 முன்பு நவீன முறையில் கட்டப்பட்டு இதுவரை திறக்கப்படாமல் உள்ளது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சமூக விரோதிகள் பகல் இரவு என பாராது எந்த நேரமும் மது அருந்தும் கூடாரமாக பயன்படுத்தி வருகின்றனர் பூங்காவின் அனைத்து பகுதியிலும் காலி மது பாட்டில்கள் கிடக்கின்றன மேலும் பூங்காவில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா மின்சார விளக்குகள் மின் விசிறி இருக்கைகள் கழிப்பிடம் உள்ளிட்டவை உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் திருச்சிக்கோட்டை காவல் நிலைய போலீசார் திடீரென அங்கு அதிரடி சோதனையில் ஈடுபட்டபோது மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர்களை பிடித்து அழைத்துச் சென்றனர் பூங்காவுக்கு அருகில் புறக்காவல் நிலையம் இருந்தும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு பூங்காவை சரிவர பராமரிக்க வேண்டும் என்றும் காவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ராமா நதி அணையின் தென்கால் பாசன பரப்பில் உள்ள கோவிந்தபேரி பிள்ளைக்குளம் மந்தியூர் ரவணசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 1600 ஏக்கரில் அம்பை 16 ரக நெற்பயிரை கடந்த ஜூன் 15 தேதி நடவு செய்தனர் இது 60 பயிராகும் இந்நிலையில் இப்பயிர்களில் 15 மற்றும் 40 வரை பூஞ்சி நோய் தாக்கியது மருந்துகள் தெளிக்கப்பட்டும் நோய் தன்மை மாறாமல் அழுகும் நிலைக்கு சென்றதால் விவசாயிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளான நிலையில் அதற்கான இழப்பீடு கோரி விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் பருகூர் போன்ற இடங்களில் கடந்த 2 மழை பெய்தது கிருஷ்ணகிரி நகரில் லண்டன்பேட்டை புதுப்பேட்டை பழையப்பேட்டை வெங்கடாபுரம் கட்டினக்கானப்பள்ளி தாளப்பள்ளி சோமார்பேட்டை போன்ற இடங்களில் 1 மேலாக கனமழை பெய்தது இந்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடியது பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள மூலனூர் கிராமத்தில் வசித்து வரும் செல்லமுத்து என்பவர் 50 மேற்பட்ட ஆடுகள் வளர்த்து வருகிறார் அப்போது அந்த பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த பாரதி என்ற நபர் ஒருவர் செம்மறி ஆட்டை தனது வாகனத்தில் ஏற்றி கடத்த முயன்றுள்ளார் இதையடுத்து மற்றவர்கள் உதவியுடன் அவரை பிடித்து செல்லமுத்து மூலனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் இந்த நிலையில் மூலனூர் போலீசார் ஆடு திருடிய வழக்கில் பாரதியை கைது செய்து தாராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தேனி
மாவட்டம் போடி பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்காக அந்நகராட்சி சார்பில் குடிநீர் நிலைய இயந்திரம் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. அது அமைக்கப்பட்ட சில மாதங்களிலேயே பழுதடைந்து தற்போது வரை பயன்பாட்டிற்கு வராமலேயே உள்ளது. எனவே பழுதடைந்த குடிநீர் இயந்திரத்தை சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை நிர்வாக பதிவாளர் பாஸ்கரன் இவர் கடந்த 12ஆம் தேதி கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தில் சாலையில் புல தணிக்கைக்காக வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த கரூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரது வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்பொழுது பாஸ்கரன் மற்றும் அவரது ஓட்டுநர் ஆகியோரிடமிருந்து 48,000 ரூபாய் கணக்கில் வராத பணத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றினர். இதையடுத்து அவர்கள் இருவர் மீதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்நிலையில் திருச்சி சரக பத்திரப்பதிவுத்துறை டிஐஜி லதா லஞ்ச ஒழிப்பு விசாரணையில் உள்ள பாஸ்கரனை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். சேலம் மாவட்டத்தில் கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்ட பள்ளிகள் தமிழக அரசின் அறிவிப்பை அடுத்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு செப்டம்பர் மாதம் முதல் நாளில் திறக்கப்பட உள்ளது. அதனால் அம்மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி தாலுகாவில் உள்ள பள்ளிகளில் தூய்மை மற்றும் மராமத்து பணிகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பகுதியில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. இதனை சரியான பயனாளிகள் தேர்வு செய்யாமல் வசதி படைத்தவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் இதனை தடுத்து கூலி வேலை செய்து வரும் தங்களைப் போன்ற தகுதியான பயனாளிகளுக்கு ஒதுக்கித் தர வேண்டும் என கோரி அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஏராளமான பெண்கள் குவிந்தனர். மேலும் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தமிழக அரசும் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மழைநீர் சேகரிப்பு அப்படின்னோடனே தண்ணி வெளியில் ஓடுறதெல்லாம் வந்து எங்கேயாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது யாரோட வேலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வந்து முதல்ல வீடு கட்டும்போது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மழைநீரை நம்ம பூமிக்கு அடியில் நமக்கு வேணும்னு சேர்த்து வைக்கணும்னு நினச்சாங்கனாலே மழைநீர் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான நீர் கிடைச்சிரும். அதை வந்து அரசு வந்து என்ன பண்ணணும்னா அவங்கவுங்க வீடுகளில் மழைநீர் தொட்டி இருக்கா அப்படின்றத உறுதி செய்யணும். மக்கள் மத்தியில் இன்னும் விழிப்புணர்வு ஏற்படலை. இதற்காக நம்ம என்ன பண்ணணும்? மக்களாகிய நாம இப்போ கிராமப்புறங்களில் ஏரி குளம் குட்டை அப்படின்ற அந்த விஷயங்களை தூர்வாரி முன்னாடியே ஆயத்தமாக இருக்கணும். அப்போ மழைநீர் வரும்போது அதை நாம் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ நகர்ப்புறங்களில் நம்ம என்ன செய்யலாம்? மொட்டை மாடிகள் இருக்கும், அதன் வழியாக ஒரு குழாய அமைப்பை ஏற்படுத்தி முன்னாடியே நம்ம தயாராக இருந்தோம்னா அந்த மொட்டை மாடியிலிருந்து வருகின்ற தண்ணீரை நாம் சேமித்து வைத்து அதை வந்து பயன்படுத்தலாம். மழைநீர் சேகரிப்பு அப்படின்றது தற்காலத்தில் ரொம்ப அவசியம். அந்த மழைநீர் சேகரிப்பான விழிப்புணர்வு வந்து ஒவ்வொரு பள்ளிகள் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த விழிப்புணர்வை எடுத்துகிட்டு போகணும். அந்த கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் மழை வரும்போது அதை சேகரிப்பதற்கான அந்த வசதியை ஒவ்வொரு வீட்லேயும் வச்சுருக்கணும். அந்த ஏரியை வந்து வெட்டுவதற்கான வாய்ப்பை வந்து வழங்கலாம். அதில் வந்து ஆடப்படுத்தி அதுமாதிரி நிறையா வந்து அரசு வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கு. இன்னும் செம்மையாக செயல்படுத்தினால் பொதுமக்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த நீர் சேகரிப்பானது தொடர்ந்து செயல்படும். மழைநீர் இப்போ உள்ள காலகட்டத்தில் மழைநீரை வந்து நம்ம சேமித்து வச்சுக்கணும். ஏன்னா பின்வரும் காலங்களில் நமக்கு தண்ணீர் குடிநீருக்காகவே நம்ம அல்லாட வேண்டிய நிலை ஏற்படும். இப்போ நம்ம வீட்டில் வந்து தேவையான நீரை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது துணி துவைக்கவோ இல்லை பாத்திரம் கழுவோ அதிகமான நீரை வந்து பயன்படுத்தி வீணாக்குறோம். போதுமான தண்ணீரை மட்டும் நம்ம பயன்படுத்தணும், துணி துவைக்கிறதுக்கு போதுமான தண்ணீர். அதுபோல் மழைநீரை வந்து இப்போ இந்த காலகட்டங்களையே நம்ம என்ன செஞ்சுக்கணும், மழை வரும் காலத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஏரிகளையோ ஆறுகளையோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்னா நல்லா தூர்வாரிக்கணும். ஆறுகளையும் தூர்வாரினாதான் அந்த தண்ணீர் வந்து கீழே கீழே போய் சேமிச்சுக்கணும். ஒரு ஒரு துளி நீரையும் நம்ம சேமிச்சாதான் பின்வரும் காலங்களில் குடிநீருக்கு அல்லாட வேண்டிய நிலை ஏற்படாமல் இருக்கும். முதல்ல ஒவ்வொருத்தரும் மழைநீரோட அவசியத்தை உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா வானத்துலேருந்து மழை பெய்தால் மட்டுமே நமக்கு அடுத்து வாழ்வாதாரம் எல்லாமே கிடைக்கும். அது விவசாயத்துக்காக இருக்கட்டும், நமக்கு வீட்டுக்கு குடிநீராக இருக்கட்டும், மழைநீரை சேமிக்கணுங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். இப்போ விவசாயம் பண்ணுறவங்க எப்படி அதை சேமிக்கலாம் அப்படின்னா அவங்க போர் வச்சுருக்காங்களே அதில் கூட அவங்க என்ன பண்ணலாம், அந்த இடத்துல மழைநீர் சேமிப்பு இதோட வசதிகளை ஏற்படுத்தலாம். அரசாங்கம் இதுக்குரிய மானியங்களை கொடுக்குறாங்க. அதை பொதுமக்கள் என்ன பண்ணணும், விழிப்புணர்வோடு இருந்து அதை பயன்படுத்திக்கிட்டால் மழைநீரை விவசாயத்துக்கு நம்ம வந்து அதிகளவில் பயன்படுத்தலாம்.
மாவட்டம் போடி பெரியாண்டவர் சாலை பகுதியில் உள்ள தினசரி மீன் மார்க்கெட்டின் ஒரு பகுதியில் மேற்கூரை இன்றி செயல்பட்டு வந்தது. இதையடுத்து நகராட்சி பொது நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம், அணுகுபாலம் மற்றும் மேற்கூரை அமைக்கப்பட்டு புனரமைப்பு செய்யப்பட்டது. இப்பணிகள் முடிவடைந்த நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தொடங்கி வைத்தார். இதில் போடி நகராட்சி தலைமை பொறியாளர் செல்வராணி, தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆகியோர் உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள வண்டிப்பாளையம், சின்னக்குப்பம், மூலசமுத்திரம், நெய்வனை, மாம்பாக்கம் உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெண்டைக்காய் விளைச்சல் அதிக அளவில் இருப்பதால் அவை குறைந்த விலைக்கு விற்கப்படுகின்றன. மேலும் சென்னை, மதுரை உள்ளிட்ட பெரு நகரங்களுக்கு கொண்டு சென்று மொத்தமாக விற்பனை செய்யும் நிலையில் போக்குவரத்து செலவுக்கு கூட விலை கிடைக்காததால் விரக்தியடைந்த விவசாயிகள் தங்களது நிலங்களில் விளைந்த காய்கறிகளை ஆடு மாடுகளுக்கு போடுவதோடு ஏரி, ஆறு, குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வீணாக கொட்டி வருகின்றனர். இதனிடையே வண்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அழகு இளங்கோ என்ற விவசாயி தனது நிலத்தில் விளைந்த 7000 கிலோ வெண்டைக்காயை உளுந்தூர்பேட்டை நகரப்பகுதியில் வாகனங்களில் ஏற்றி வந்து பொதுமக்களுக்கு இலவசமாக வாரி வழங்கினார். போதிய விலை இல்லாததாலும் அதிக விளைச்சல் காரணமாகவும் காய்கறிகளை குப்பையில் கொட்டி வீணாக்குவது விட பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குவது தனது விருப்பம் என தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றியத்தில் அனைத்து மாட்டுவண்டி தொழிலாளர்களும் பயன்பெறும் வகையில் மணல் குவாரி அமைக்க வேண்டும். மணல் தட்டுப்பாட்டால் வேலையின்றி தவிக்கும் கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாத ஏரி குளங்களில் மாட்டுவண்டிகள் மூலம் மண் அள்ள அனுமதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. அறந்தாங்கி பகுதியில் மருதங்குடி, மாத்தூர், அமரசி, மேந்திரபுரம், கோங்டி, அத்தானி, ஆழப்பிறந்தான் உள்ளிட்ட பகுதிகளில் மாட்டு வண்டிகள் மூலம் மணல் அள்ள அரசு அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அறந்தாங்கி ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் ஊர்வலமாக அறந்தாங்கி கோட்டாட்சியர் அலுவலகம் வந்து மனு அளித்தனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு 2 கப்பல்களில் 100 டன் ஆக்சிஜன் கொண்டுவரப்பட்டது. இந்தியாவின் விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து 100 டன் ஆக்சிஜனுடன் புறப்பட்ட INS கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கொண்டுவரப்பட்ட ஆக்சிஜன் கொள்கலன்களை அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தன மற்றும் இந்திய அதிகாரி வினோத் கே ஜேக்கப் ஆகியோர் பார்வையிட்டனர். கொரோனா நோயாளிகள் தேவைக்காக இவை இலங்கை கொண்டுவரப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாநிலம் துப்புராயப்பேட்டை பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித அந்தோனியார் பேராலய ஆண்டு திருவிழாவையொட்டி தேர்பவனி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அந்தோனியார் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் இரவு சாலையில் வந்து கொண்டிருந்தபோது அங்கு வந்த இருவர் அவசர உதவியாக பேசுவதற்கு செல்போன் கேட்பது போல் நடித்து கத்தியை காட்டி அவரிடமிருந்து இருசக்கர வாகனத்தையும் பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் பம்மல் பகுதியைச் சேர்ந்த ஏஜாஸ் மற்றும் ஜெயசூர்யா என இருவரிடமிருந்து இருசக்கர வாகனம், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் நூற்பாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு பொதிகள் மற்றும் நூற்பாலை இயந்திரங்கள் தீயில் எரிந்து சேதமானது. இதுகுறித்து ராஜபாளையம் வடக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மகாயோகம் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் ஆசைப்படாதே, எதுவும் கிடைக்காது, தேடு, எல்லாமும் கிடைக்கும் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கத்தில் வசித்து வரும் ஹரிஷ்குமார் என்பவர் தனது சொந்த ஊரான கோட்டையத்திற்கு குடும்பத்துடன் சென்றிருந்தார். மீண்டும் வீடு திரும்பிய அவர் வீட்டின் பூட்டை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் உள்ள பீரோவில் இருந்த 11 சவரன் தங்க நகைகள், வெள்ளிக்காசு, 25 கிராம், 32 இன்ச் டிவி, 2 கேமரா, செல்போன், மைக்ரோவேவ் ஓவன் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் கொள்ளையர்கள் திருடி சென்றது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து சேலையூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரித்து வருகின்றனா்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் தனியார் அவசர ஊர்தி வாங்கி தந்து உதவுமாறு அந்த ஊர் பேரூராட்சி செயல் அலுவலர் சமூக வலைதளத்தில் கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்று இந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் மேலையூர் ஸ்ரீனிவாசா பள்ளி 86 முன்னாள் மாணவர்கள் இணைந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அவசர ஊர்தியை பொதுமக்கள் தேவைக்காக வாங்கி கொடுத்தனர். இதனை தருமபுரம் ஆதீனம் தொடங்கி வைத்து அருளாசி வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் அப்துல்லாபுரத்தில் தூசி பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மனோஜ், பிரபாகர், விக்னேஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் காஞ்சிபுரத்தில் செல்வராஜ் என்பவரது வீட்டை போலீசார் சோதனை செய்ததில் போதைப் பொருட்களான குட்கா, ஹான்ஸ், கூல் லிப் உள்ளிட்ட 20 மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். இதன் மொத்த மதிப்பு 2,16,000 ரூபாய் என தெரிகிறது.